எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணால் கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் என் அன்பு வணக்கம். இட்லி எப்போது போல் சுட்டு கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக சலுப்பு தட்டி வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. இப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இட்லியை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது இந்த கிரேவிக்கு போதுமானது. இந்த மாதிரி பொன்முருளாக வந்தால் போதும் வெங்காயம். இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சப்பொடியும் இதோ இதில் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூளையும் இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நான் வந்து 1 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஜாஸ்தி போட்டுற வேணாம், ஏன்னா இட்லி மாவில் புளிப்பு 1 ஸ்டெப்பு முன்னாடி இருக்கிறோம் எப்போவுமே. அதனால் தக்காளி இதில் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஆல்மோஸ்ட் மேஷி ஆகிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1/2 பேக்கெட் உள்ள டோஃபுவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். டோஃபு இல்லைனா பன்னீர் நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பன்னீரையும் போட்டு 10 நிமிஷம் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் அதில் போட்டு நல்லா செவந்து வர டயத்தில் நான் இதை இட்லி மாவில் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை மாவு மேலே தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 ஃப்ளாட்டான தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விளிம்பு வரைக்கும் எல்லா இடமும் சூப்பராக இதோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு வச்சுருந்தோம்ல அதை அந்த தட்டோட விளிம்பு அந்த இது இருக்கு இல்லையா அதில் பாதி வர வரைக்கும் இந்த மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத அடுத்தது ஃபில் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்க மாவையும் போட்டு அந்த தட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே ஏதாச்சும் லூப்பு ஹோல் ஏதாச்சும் இருக்கும் 1 ஸ்பூனை வச்சு அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுட்டு இது இருக்கட்டும். இப்போது நம்ம 1 பெரிய கடாயை எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி நடுவில் இந்த மாதிரி இதோ இந்த கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லையா இது உள்ளே வச்சு இது கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த இட்லி அந்த தட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து வச்சு நாம் கவர் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்களேன் இதோ ஆயிடுச்சு 15 மினிட்ஸு. அதை அப்படியே எடுத்தால் 1 பர்ஃபெக்டாக சூப்பராக இது குக் ஆகிருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் தடவி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும். எடுத்து நீங்கள் வந்து இது ரெகுலரான சட்னி சாம்பாரோடு எப்படி நீங்கள் சர்வ் பண்ணாலும் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.